அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் பாக்ரா சார், நம்ம குருநாதர் கலந்துகிற கூட்டத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். நானே நான் வெளியிலிருந்து வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் தம்பி கவர்மெண்ட் வந்து என்னுடைய படங்களில் தொடர்ந்து எனக்கு உதவியாக அசோசியேட்டாக இருந்தேன். டைரக்டர் வைரமணி அழைச்சிட்டு வந்தார், என்னுடைய நண்பர், புதுசாக படம் எடுத்திருக்காரு, நீங்களாம் வரணும் அப்படின்னா. இன்னும் பெரும்பாலும் இந்த சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்களுக்கு உடனே போயிடுவேன், அது ப்ளஸ்ஸாக மைனஸானு தெரியாது. ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுத்து அதிலிருந்து போராடி மேலே வந்ததுனால சின்ன படம் எடுத்து மேலே வர்றது எவ்வளோ சிரமம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெரிய படம் எடுக்கிறவங்களும் முதல் போட்டெலாம் எடுக்கிறது இல்லை, ராட்சஸ் கால் சிட்டு வாங்கிட்டா அப்புறம் அதுக்கு ஃபைனான்ஸ் ஒருத்தன் கொடுத்துருவான், அப்புறம் தேட்டருக்காரன் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ண விளம்பரத்துக்கு ஒருத்தன் ஸ்பான்சர் கொடுப்பான், அதில் தான் லாபம் வரும். சின்ன படத்துக்காரங்க நீ எல்லாரையும் கேட்டு பாருங்கள், முதல்ல வந்து ப்ரொடியூசர் ஒரு 50 போடுவார், இப்போ எடுக்கிற ஆளுங்களாம், அப்புறம் டைரக்டரே நிலத்தை விற்று கொஞ்சம் 10 போடுறார், கேமராமேன் 5 போடுறாரு, அப்புறம் நடிகர் கொஞ்சம் போடுறாரு, அப்புறம் ஐடி கம்பெனியில் ஒருத்தனுக்கு 2 சீன் கொடுத்தா அவனுக்கு ஒரு நாள். கிட்டத்தட்ட முதலாளி இவங்க தான், சின்ன படம் எடுக்கிறவன் தான் முதலாளி. சொந்த காசை போட்டு ரத்தம் சிந்தி போராடுறான். ஏன் எனக்கு அந்த வருமும் தெரியும்னா, நான் வந்து திருவள்ளுவர் கலைக்கூடம்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு ஓனர் ஏவிஎம்ல இருந்ததுனால ஏவிஎம் உள்ள போகும்போது அந்த வெளியில சுத்துது இல்லையா, அந்த உலகம் வந்து ஏவிஎம் சுத்துத, இந்த மாதிரி ஒண்ணு சுத்தணும் அப்படின்னு நம்ம கூட பாக்கியராஜ் சாருக்கு ஒரு அதி சொல்லியிருக்காரு, நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு, இந்த ஏவிஎம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இவங்கெல்லாம் வந்து பிரமிக்கிற மாதிரி படம் பண்ணி அவங்களே அசத்தணும்னு நினைச்சிருக்காரு, அது அசத்தினார் முந்தாங்க முடிச்சல சொன்னார். அதுதான் மிகப்பெரிய வசூல் படம். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல அப்படி போகும்போது இந்த குளோபல பார்க்கும்போது அங்கே தான் வந்து நான் வேலை செஞ்சேன், முதல்ல வேலை செஞ்சுட்டு நான் வந்துட்டேன். அதனால ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த மாதிரி உலகம் உணர்ந்த மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்னு திருவிழா கலைப்படம் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கோடி போறது எவ்வளோ லட்சம் போறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏன்னா நம்ம லெவலுக்கு அப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ப்ரொடியூசரே வரமாட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னா முதல்ல ஆளுக்கு 1 கோடி போடலான்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஆளுக்கு 10 லட்சம் போடலான்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஆளுக்கு 1 லட்சம் போடலான்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஆளுக்கு 10,000 போட்டு ஏன் ஒரு 100,000 பேர் சேரக்கூடாது, இப்படிலாம் கணக்கு போட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மாதிரி 10,000 போடுறது, அது 1,000 பேர் போடும், அதை வச்சு ஒரு கூட்டு கம்பெனி ஆரம்பிக்கலான் போது அதில் ஒரு ஆத்திர காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிற ஒருத்தர் வடபோயினி காய்கறி மார்க்கெட்ல, என்ன தம்பி இல்லைங்க ஜனங்கிட்ட காசு கம்மியாக இருக்கும், 10,000 ஈஸியாக போடுவாங்க, 1,000 பேர் ஒன்றா சேர்த்து படம் எடுப்போம் அப்படின்ட்டேன். இது இந்த கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டி, கூடி வாழ்ன்றதுக்காக ரொம்ப போய் கீழே இறங்கிறது. அப்போ அவர் சொன்னார், என்ன காய்கறி வியாபாரி எனக்கே சீப்பாக தெரியுது, 10 நீ இந்த பணம் சேர்க்கறதுக்கே 5 வருஷம் ஆகிடுமே அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணலான்னு, நான் 1 லட்சம் தரேன், நீ ஆள பொடினா இருக்க. அப்புறம் லாரி சர்வீஸ்லேருந்து ஒருத்தர் இருந்த கோயம்புத்தூர்லேருந்து SS ஸ்வராஜ் வந்தார், எல்லாமே ஒர்க்கிங் கிளாஸ் தான். அப்புறம் ஏவிஎம்ல வேலை செய்தவங்க எல்லாம் ஒர்க்கிங் கிளாஸ் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு 5 லட்சம் தேத்துறோம், அப்புறம் மீதி வந்து படம் முடியும் போது போட்டுக்கலாம், அப்புறம் தேத்துறதுக்கு டைம் ஓடும்ல போட்டு மொத்தம் ஆளுக்கு 1 லட்சம் போட்டதான் திருவள்ளுவர் கலைக்கூடம். 5 பேர் ஒன்றா சேர்ந்து பார்த்தாலும் அதில் ஒரு பட்டத்துக்கும் வேறு பார்ட்னர் ஒருத்தர் வந்து என் படத்தை அங்கே காப்பாற்றினவங்க போகிற அந்த PR-வங்க மேனேஜருங்க அவங்க இவங்க தான் என்ன பொய்யெல்லாம் சொல்லி இந்த படம் சூப்பராக வருது அது வருது இது வருதுன்னு சொல்லி நடிகர்கள்லாம் கொஞ்சம் குஷிப்படுத்தி என்னை நடிக்க வச்சுட்டாங்க. இந்த சுந்தரராஜன்லாம் இருக்கா இல்லையா, PR நல்லி சுந்தரராஜன், உண்மையிலேயே அவர் என்னை வந்து எனக்கு அவர் ஒரு நம்ம கடமைப்பட்டிருக்கேன். நான் எனக்கு வந்து அதில் கவுண்டர் செந்தில் போன்றவர்கள்லாம் நடிக்க வரும்போது புது பசங்கும் போது அவங்களுக்கு 4 கணக்கில் தான் சம்பளம் கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா அந்த 1 சீன் 2 சீன் வந்து நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு 2 சீன் எடுத்தாங்கப்பா, புளி குழி எனக்கே வந்து கிட்டினஸ் ஆகி போயிடுச்சுருவார், அதாவது காமெடிலாம் அப்படி கிட்டி இப்படி சொன்னவொன்னே அவன் என்ன பண்ணாதீமா, அது வந்து கவுண்டருக்கு 2-3 சீன் அதிகமாக வைப்பான்னு சொன்னாருன்னு உடனே அடுத்த ஆர்டிஸ்ட் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, நமக்கு ஜனகராஜ்யப்பா நல்லா வரணும்பா, அப்போ 10 நாள் சேர்த்து காலிச்சிட்டு கேட்டவங்களாம் 25 நாள் 30 நாள் கொடுக்குற மாதிரி இவரே பண்ணி விட்டார். அப்ப அவர் ஒரு புடிச்ச மாதிரி தான். அப்ப என்னன்னா பணம் மட்டும் வச்சு படம் எடுக்கிறது இல்ல, நல்ல நண்பர்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க கிடையாது. என்னை உண்மையிலேயே அதை வளர்த்து விட்டவங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் வெற்றி பெற்றதுலயே வந்து தொழிலாளி வர்க்கம் தான். அதனாலதான் என்னுடைய யூனிட்ல என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மத்தவங்களாம் யூனியன்ல வேலை செய்யறவனே வேலையிலேயே சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா சட்டம் பேசுவான், சார் என்ன சார் யூனியன் பிரகாரம் வந்து நீங்க என்ன சார் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயப்படுவாங்க எல்லாம். அது எனக்கு கிடையாது, இயற்கையே எங்க குடும்பத்துக்கும் கிடையாது. அது காரணம் நான் யூனியன்ல இருக்கிறானா தட்டி கொடுப்பாரு ஊடியா தொழிலாளின்னு, அவர் வந்து கம்யூனிஸ்ட்னு அறிவிச்சிக்காத கம்யூனிஸ்ட்டு, நான் கம்யூனிஸ்ட்னு அறிவிச்சுக்கிற கம்யூனிஸ்ட். நான் எங்கிட்ட இருக்கிற ஆளுங்களை பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு தேர்தல் நடந்தது, 24 கிராஃப்ட் இருக்கியா, 21 கிராஃப்ட் எங்கிட்ட வேலை செய்யறவன் பொறுப்புல இருக்கிறான்,
எனக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை வந்தது, ஒரு பிரச்சனை. யார் பெரிய குருநாதர் தான் மோதித்தான் பாலச்சந்திர சார் கூட ஒரு சிக்கல் வந்துருச்சு எனக்கு. அவர் தலைவர், நான் துணை தலைவர், ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. சிக்கல் வந்துட்டு உடனே அவர் ஒரு ரெட் அடிக்கிறாரு என் பேர்ல, விஜயகருக்கு ஒத்துழைப்பு இல்லைன்றாரு. நான் வந்து போய் அவர்கிட்ட கேளுங்க, தப்பு செஞ்சுதான் நான் பாலச்சந்திரிட்ட, பாலச்சந்திர சார் வரும்போது தான் தொட்டுக்க முடியும் நான். ஆனால் தவறு செய்யாத போது தொட்டு கொடுக்கூடாது, அது எது நான் தவறு முடியாதுன்னு நான். உடனே என்ன பண்றது, உடனே 21 யூனியன் இருக்காங்க, 24 அவுட் ஆஃப். ஏன்னா ஒன்றும் செயலாக இருப்போம், இல்லைன்னா தலைவராக இருப்போம், இல்லைன்னா பொருளாக தான் இருப்பான். ஏன்னா நம்ம எல்லாரும் யூனியன்ல இல்லாதவனே நான் சேர்க்க மாட்டேன், தன்மானம் இல்லாதவனே நினைப்பேன் நான். அப்போ போய் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, எங்களுக்கு 15-20 கூட அவர் வேலை கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் ஜாப்ல கூட 15-20 வருஷம் நான் வேலை கொடுத்தது கிடையாது. எனக்கு ஆள மாற்றவே மாட்டேனேன், முடி வெட்ட கூட எனக்கு 30 வருஷமா ஒரே ஆள் தான், முடிஞ்ச வரைக்கும் மாற்ற மாட்டேன். தப்பானவங்களை மாற்றலாம், முடி சும்மா இருக்கவங்களாம் மாற்றிட்டு இருந்தா அப்புறம் கொண்டாட்டி மாற்றுவோம், அப்புறம் பிள்ளைய மாற்றும், போயிட்டே இருக்கு. அது எல்லையெல்லாம் போயிடும், அது கல்ச்சர் எல்லாம் போயிட்டு இருந்தா மாற்ற மாட்டேன். அதனால அவன் போய் போராடி 21 யூனியன்ல 18-19 யூனியன் வந்தா சேர்ந்துட்டாங்க. ரெட்டு பண்ணு, நான் ஏது பேப்பர்ல இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்ப பேப்பர்ல பேட்டி கொடுத்து பெரிய ஆயிடுறாங்க. இப்ப பசங்களை பார்த்தா யூனியன்ல இருக்கிற பசங்களாம் விசால ஏற்பாடு பேட்டி கொடுத்துருக்கல இல்லையா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். நான் இவ்வளவு பெரிய சீரியஸ் விஷயம்னாலும் கூட பேட்டி கொடுத்துருக்கேன், எதுக்கு போயிருது அவர் பெரியவர், அவர் ஏதோ தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறாரு. நம்ம வேலையை காண்டி பண்ணு, இந்த யூனியன்லயே அதை ரிவர்ட் பண்ணிட்டு வெளியில் கொண்டு வந்தேன். இது எது சொல்லணும்னா, அந்த மாதிரி அந்த சின்ன ஒர்க்கிங் ஒர்க்கர்ஸ் வச்சுதான் நான் என்னுடைய இவ்வளவு தூரம் வந்தேன். இல்லைன்னா நான் எனக்கு வந்து முதல் வந்து பிள்ளையார் சொல்லி பாக்கிற சார் போட்டேன். நான் சினிமாவுக்கு வந்ததுல அவருடைய பங்கு தான். நான் கவர்மெண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், வீடு வீடா ஜுரம் இருக்கான்னு போய் கேட்கற வேலை தான். எல்லாரீங்களா ஜுரமா இருக்கான்னா, ஒரு வீடு ஒரு நாளைக்கு ஒரு 500 வீடு ஏறி இறங்கி ஆகணும், ரெண்டு பெஞ்சில் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற வேலை தான். பாலச்சந்திர பாரதிஜா என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒரு நாள் பாய்கிராஜ் சார் வந்து சின்ன வீடு படம் எடுக்கும்போது, இந்த புதுசா சினிமாக்கே தெரியாத ஒருத்தர் படம் பார்க்கையான்னு கூப்பிட்டார். படம் போய் சினிமா தெரியாத ஒருத்தர் படம் பார்க்கணும், பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்லணும். ஏன்னா சினிமா ஆளுங்களாம் வந்து பாய்கிராஜ் சார் ஒப்பீனியன் சொல்ல பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ரஜினி சாருக்கு 90 லட்சம் வியாபாரம்னாக்கா பாய்கிராஜ் சாருக்கு 1.5 கோடி ரூபா வியாபாரம், கமல் சாருக்கு 60 லட்சம் தான் வியாபாரம். அப்போ இவர் எப்படி இருந்தார்னா, சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வியாபாரத்திலும் சரி அந்த பிசினஸ் பெரிய ரேஞ்ச். அவர் சுருக்கமாக சொல்ல போனால் சினிமாவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் வந்து பார்ப்பாங்க. பாக்கியராஜ் சார் படம் வந்து மற்ற படம் தான் படத்துக்கும் யோசிப்பாங்க. ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உங்க ஆள் படம் எப்போ வந்து சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதலாளி மூஞ்சியில் அப்படி கலங்குச்சு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் வந்து என்ன பண்ணி சின்ன பையன் பார்க்க கூப்பிட்டாரு. ஒரு மாதிரி கூப்பிடல, அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டாங்க. போய் பார்த்துட்டு என் மனசில் படத்து சில சொல்லிட்டு வந்தேன். உடனே அங்கே தான் எல்லாம் என்ன பண்ண, நிறைய பேர் ஏன்னா எம்ஜிஆர் வாரிசுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா பாக்கியராஜ் சார் பக்கத்தில் யார் யார் இருப்பா, எம்பி, எம்எல்ஏ, பெரிய ஆளுங்க, பெரிய விஐபி இருக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு ஓப்பனாக வச்சிட்டேன், என் மனசில் சொன்னது எப்பயுமே ஓப்பனாக பேசுறது பழக்கம். சொல்லிட்டு வந்தோடனே ஒவ்வொருத்தரும் இந்த ராக்கிங் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி மறைக்கிறாங்க எல்லாம். பாக்கியராஜ் சார்ட்டே இவ்வளோ தூரம் பேசிட்டேங்க, யார் இருந்தாலே அப்படின்றாங்க. ஓ வெளியிலே போக முடியாது பொழுதுன்ற பயம் எனக்கு. என்னன்னா எல்லாருமே என்னப்பா யாருக்கு போய் என்ன பேசுற, நீ படம் பார்த்தா வந்து போக வேண்டியதானே, நாமான்னு பேசிட்டு போயிட்டேன். ஆனா மறுநாள் காலையில 5 மணிக்கு வந்து ஒரு வண்டி வருது என் வீட்டுக்கு. நான் சாதாரண குடிசை மாற்றுவோர் சங்கத்துல 5 ரூபா வீட்டுல இருக்கிறேன். ஆனா அந்த ஏரியாவில் பார்த்தா தலைவர் நான், 5 ரூபா வீடு தான் வாடகை. அது இந்த குடிசை ஏரியாக்கள் மற்ற எல்லாருக்கும் தலைவரா இருப்பேன். அப்போ வந்து உடனே வண்டி வருது, எல்லாம் வண்டி பாக்குறாங்க. அது எதுவும் பாரதிஜா கொடுத்த வண்டி, பாரதிஜா சார் கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ண வண்டி போல, அது நல்ல வண்டி, வித்தியாசமான வண்டி வந்து பாயின் வண்டி மாதிரி வந்து நிற்குது. எல்லாம் பார்க்குறாங்க யார் வீட்டுக்கு வந்துருக்கு யார் வீட்டுக்கு வந்துருக்கு. எனக்கே தகுதே அது தெரியல. அவர் பார்த்தா டைரக்டர் கூப்பிட்டாரு, தப்பாக பேசும்பொழுது விசாரணை நினச்சிட்டேன். நான் அங்கே போனால் அவர் கூப்பிட்டு மரியாதை பண்ணி, உங்கள்கிட்ட திறமை இருக்கு ஏன் சினிமாவுக்கு வரலாம் கூட சார், நான் 12 வருஷம் கார்பரேஷனில் வேலை செஞ்சு பொண்ணு வயசுக்கு வர மாதிரி ஆகி போச்சு, 35 வயசு எனக்கு, இதுக்கு மேலே போய் நான் சினிமாவில் வந்துருக்கேன். யோ திறமைக்கும் வயசுக்கும் சம்மந்தம் கிடையாதுயா, நீ நல்லா வரையா, உனக்கு என்ன சம்மந்தம் கொடுக்குறாங்க, நான் டபுளாக தரேன் வாங்க உட்கார வச்சார் சார். எனக்கு கிளாப் இதெல்லாம் 35 வயசு எப்படி கத்துக்கிட்டா எப்படி சார், அவங்க சின்ன பசங்க வந்துருப்பான் 15 வயசுல அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க கிட்ட தான் என்ன வேலை செய்வோம், அவன் உடைப்பான் இல்ல ஜூனியர் வந்து நீ எங்கிட்ட வேலை காட்டியான்னு சொன்னா, நீ ஒண்ணு பண்ணவனே வங்கியில பின்னாடி உட்காருங்க. இவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் கத்துறதுல மாஸ் அந்த உழைப்பு உங்களுக்கு, அதாவது நீ வெளியில எழுத்தாளனுடைய உழைப்பு வந்து வெளியில தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு எழுத்தாளனுடைய உழைப்பு வந்து வெளியில் யாருக்கு தெரியும், நடிக்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும், ஸ்பாட் ஆஃப் ஜம்ப் பண்ணுறாரு அது பண்ணுறாரு, டைரக்டராவது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கிறேன் இப்படி இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க, கையெல்லாம் காமிச்சு ஒரு மாதிரி டைரக்டர்னு காமிச்சிக்கிறாங்க. அது கேமராமேனுடைய கேமரா இப்படி இங்கிட்டு இவங்கிறாங்க பக்கத்தில், ஏதோ டைரக்டர்னா ஏதோ கேமரா பக்கத்தில் நிற்கிறாரு தெரியுது. எழுத்தாளன்ற வந்து கடவுள்,
ஈக்கிறான். ஆட்டி விற்றால் யார் ஒருவர் ஆடாதானே கண்ணா, அந்த மாதிரி ஆட்டி விற்கிற எழுத்தாளன் யாருக்குமே தெரியறதில்லை. பாக்கியராஜ் சார் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஒரு நடிகர்னு நினைக்கிறாங்க, டைரக்டர் நினைக்கிறாங்க, எழுத்தா இது அவர் உண்மையே சிறந்த ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர், சிந்தனையாளர் எழுத்தாளர், எழுத்தாளருக்கு மேல ஒரு சிந்தனையாளர். அப்படிப்பட்ட ஆளுகிட்ட வேலை செஞ்சதுனால நம்ம வந்து அந்த எழுத்து வச்சு போச்சுக்கிட்டோம். அதனால தம்பிகிட்ட என்ன சொன்னது தெரியுமா, நீ சின்ன படம் எடுக்கிற, உனக்கு கோட்டி சொல்ல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால நீ என்ன பண்ணு, விளம்பரம் கூட ரோடு ரோடா போய் பண்ணு, ரோடு ரோடா போய் பண்ணு, வீடு கூட போய் கேசு கூட, வீடு கூட என் பக்கம் பாருங்க கேளு. காசு இருக்கிறவங்க கிராமத்தில் எப்படி கல்யாணம் பண்றது தெரியுங்களா, பெரிய காடு நட்டு அப்படி இப்படி பிரபண்டமா பண்ணி வாங்குறான். இல்லாத ஒண்ணு பண்ண தெரியுமா, பத்திரிக்கை அடிக்க காசு இல்லைன்னா கூட வெத்தலை பார்க்கல அப்படி வச்சு பத்திரிக்கை கூட அடிக்க முடியாது, வெறும் வெத்தலை பார்க்க மட்டும் வச்சு ரெண்டு வெத்தலை பார்க்கலாம், அதையும் திருப்பி அந்த வீட்டுல இருந்து எடுத்து போயிடுவான். இல்லையா, ஒரு ரெண்டே ரெண்டு வெத்தலை பார்க்க வச்சு ஒரு 500 வீட்டுக்கு போய் மொழிக்கு பார்த்து பார்த்து நீங்க வந்துட்டு போகண்டுவான். அவனு கல்யாணம் பண்றாங்கல்ல, சின்ன படம் எடுக்கிறவங்க ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க இறங்கி வாக்கு பொறுப்பா இறங்கி வந்து நாம் வந்து விளம்பரத்தை நல்லா பண்ணலாம். கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் கடை வாடகை பிடிச்சி காய்கறி விற்கிறவன் விற்கிறான், கடை டெபாசிட் கொடுத்து கடை பிடிச்சி அது காய்கறி விற்க முடியாத என்ன பண்ண தெரியுமா, அந்த கொண்டு வர விவசாயி நான் ரோட்டில் போட்டால் போகிறான், வாடகைக்கு ரெண்டு வண்டியை பிடிக்கிறான், காய்கறி அப்படியே மேலே போகிறான், ரோடு ரோடாக போய் விற்று இருக்கிறான், வண்டிக்கு வாடகை கொடுக்க முடியாது, தலையில வச்சு கொடுத்துட்டு போயிடுது. அது என்ன சொல்ல வரணும், எல்லா பொருளையும் சேலாக்க முடியும், அதுக்கு நம்முடைய முயற்சி வேணும். படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல வந்து சில கோளாறு வந்து அங்க இருக்கு, சங்கங்கள் வந்து கட்டுப்பாடு கொண்டு வரல, சிலதுல நம்மகிட்டே வீக்னஸ் இருக்கு. பாக்கியராஜ் சார் வந்து ஒரு படத்துக்கு 1 மாசம் ஒரு சீனுக்காக போராடுறார். நான் கூட நினைச்சேன் வேணும்னே 1 மாசத்துக்கு கால் போட்டாரு போல, எதுக்கு டிஸ்கஷன் சொல்லி இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு 1 மாசம் இங்க சென்றார் ஒரு படத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ ஒரு சீன் ரெண்டு சீன் நல்லா வரலன்னு ரொம்ப போராடுறாரு. அப்புறம் சொல்றாரு, யோ இது ஜனங்கிட்ட போய் சேரணும், 100 நாள் அவன் திருப்பி திருப்பி பார்க்கணும், 10 தடவை அவன் திருப்பி பார்க்கணும், நம்ம பட கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியாதியா, ஆனால் அவன் வந்து 10 வருஷம் என்ன பார்த்தா கூட அவனுக்கு அந்த சிரிக்கணும் இல்லையா. அப்புறம் ரெண்டாவது இவனுக்கு சாங்கிட்ட என்ன பாடுக்கன்னா, ஒரு மார்க் போட்டார்னா இந்த இடத்துல அவன் சிரிப்பான், இந்த இடத்துல அரசிரிப்பு, இந்த இடத்துல முழுசிரிப்புன்னு போட்டார்னா அதே மாதிரி தேட்டர் நடக்கும், எங்கெங்க சிரிப்பான் எங்க அப்படி அந்த அளவுக்கு மாஸ் சைக்காலஜியோட அந்த ஸ்கிரிப்டுக்காக ஒழிச்சு 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 பண்ணுவது. அதை கத்துக்கிட்டு போய் நம்ம போயிடுச்சு. அதனால நம்ம ஏழையா இருக்கிற சின்ன படம் பண்றவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, ஸ்கிரிப்ட் எவ்வளவு பண்ணு, ரோட்ல உட்காந்து எழுது, மரத்துங்கட உட்காந்து எழுது, ஸ்கிரிப்ட நல்லா பண்ணிட்டீங்கன்னா வெறும் 1 கோடியில கூட இல்ல, வெறும் 50 லட்சத்துல சில்லு சுப்பி கொடுக்கலாம். ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். பல கோயில் வந்து பெரிய கோயிலுக்கு வந்து கூட்டம் போவாது, ஆனா ரோடு கோயிலுக்கு சில கூட்டம் ஏன் போகுது, அதே பக்தி இருக்குன்னு சொல்றான்ல, ஸ்கிரிப்ட்ல வந்து நல்ல வேல்யூ வந்துட்டா அந்த படம் வந்து பெரிய படம். இந்த கோயம்புத்தூர்ல ஒரு படம் எடுத்தாங்க நம்ம இந்த கோலி சோடா, சும்மா அங்க கொஞ்சம் அப்படியே லொகேஷனுக்கு பணம் கொடுக்க முடியாம அப்படியே கவர் பண்ணி எடுத்துட்டான். அந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. முன்னாடி முடிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இந்த படம் வருதுல, தெலுங்கு படம் ஒண்ணு வருது பெரிய படம், பாகுபலிக்கு உண்டான வசூல் அந்த காலத்துல, அது அந்த காலத்து பாகுபலி அது. ஆனா என்ன சொன்னா இங்க இந்த தவுக்கல ஒரு 2-3 வயசானவங்க இவதான் பெரியவர் போட்டு எடுத்துட்டு நான் அந்த படம் பார்த்துதான் அப்புறம் நான் அசந்து போயிட்டேன். அப்படி 1 மாசம் எம்ஜிஆரே கொஞ்சம் மறந்து போயிருப்பாரு, அதை பார்த்து தான் வாரிசுன்னு சொன்ன வரவங்க எனக்கு தோணுது. என்னன்னா அது என்ன பெரிய பிரச்சனை எனக்கு அதுனா, சின்ன குழந்தை மாதிரி தவுக்கல் இருக்கிறவன் அந்த பையனும் அந்த படத்துக்கு ஆயிடுச்சு போடுறான், தவுக்கல் மாதிரி இருக்கிறவன் பொம்பளைங்களும் அதுல இருக்கிற முருங்கா காமெடி இதெல்லாம் பார்த்துட்டு அதை மறைமுகமா ரெண்டு தடவை அதை பார்த்தணும்னு நினைக்குது. ஆனா கேளுனங்களும் அதான் போகணும்னு நினைக்கிறான். இது எல்லா ஆடியன்ஸையும் அவர் பண்றதுன்றது மோசம். அதுல கொஞ்சம் அந்த அந்த கம்மன் விட்டு கட்டறியம்ன்ற மாதிரி நான் அதை வச்சுக்கிட்டு நானும் வந்து குடும்பத்தில் இருந்து ஓடிட்டு வந்து வந்துட்டேன். அதனால நான் தம்பி போன்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீ வந்து நல்ல ஸ்கிரிப்டா நம்ம கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்கிறது ஸ்கிரிப்ட் தான், அதை வச்சு பணம் பண்ணலாம், புகழ் பண்ணலாம், பேராகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் கூட ஆகலாம், வெறும் ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கணும், சினிமாவில ஒண்ணு அழகு இருக்கணும், ஒன்று கலை அம்சம் இருக்கணும், நல்ல டான்ஸராக இருக்கணும், இல்லை நம்பர் 1 ஃபைட்டராக இருக்கணும், இல்லை வேறு இது கலைஞர் மாதிரி நல்ல வசனகர்த்தாவாக இருக்கணும், இல்லை அந்த மாதிரி அதை இல்லை அட்லீஸ்ட் காமெடி சொல்றவளாக இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு திறம் வந்துச்சுன்னா அந்த சினிமா கைவிடாது. எனக்கு வெறும் ரைட்டிங் தவிர வேறு எதுவுமே எங்கிட்ட கிடையாது,
விஷுவல்லாம் எனக்கு தெரியும், என் படத்துல எவ்வளவு பெரிய விஷுவல் இருக்கு போகுதுன்னு. நான் எவ்வளவு பெரிய ஏவிஎம்லயே என் பயங்கு படத்தை முடிச்சுட்டேன் நான். அதுல ஏவிஎம் சரவன் சார் சொன்னாரு, இந்த கடைசி செட்டுக்கு ஏ விசேகர் செட்டுன்னு பேர் வச்சுட்டேன் அப்படின்னா. ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு எட்டு ஒன்பது அப்புறம் விசேகர் செட்னு வச்சுட்டாரு. அவர் சொன்னாரு, சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னாரு. என் பேர் எங்கே இருக்க, இப்போ சரவண பேர் எங்கே இருக்காது, ஏவிஎம்னு இருக்க உள்ளுக்குள்ள யார் பேர் இருக்காரு செட்டுக்கு, உன் பேர் ஏன் வச்சுனா, நீ நானும் பார்க்கறோம் பதினஞ்சு படமும் எங்கேயே எடுத்துருக்குற அது ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த கடைசி செட்டுக்கு போய் ஏவிஎம் செட்டு தான். அது என்னன்னா ஒரே செட்டை அப்படி வாசத்துக்கு மட்டும் மாற்றி வச்சிருவேன். அடுத்த படத்துக்கு நான் பெரிய ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு இருப்பேன், ஆர்டர் எடுத்துக்கா பாட்டி இந்த படத்துலயாவது ஒரு ஆல்ட்ரேஷன் என்னையா வாசப்படி அந்த பக்கம் மாற்றி அப்படின்னா சார் இதுல தொட்டி மாத்துரு பூதொட்டி ரெண்டு மாத்திரு அட்லீஸ்ட் ஒரு புதுசாக தெரியும் இல்லை கோலமாவது போடுறீங்க அதை கொஞ்சம் மாத்திருங்க. ரெண்டு ஆர்டிஸ்டாக மாத்துக்கு சார், ரெண்டு மணி வராங்க இல்லை வடிவேல வராங்க இல்லை அதே மாற மாட்டானுங்க, வேற என்னதான் பண்ணுறது இல்லையா. அப்படியே தொடர்ந்து என்னக்கா நல்ல ஸ்கிரிப்ட் தான்க்கா. அதனால தம்பி வந்து ஸ்கிரிப்ட் ஃபார்முலா கையில் எடுத்துட்டினா ராஜராஜ்கிட்டருந்து கற்றுக்கிட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நான் ராஜராஜ் சார்கிட்டருந்து சினிமா கற்றுக்கிறத விட நான் கற்றுக்கிறது என்னன்னாக்கா, அவர் ஒரு சித்தர் காமெடியா நினைக்க வேண்டிய விஷயமே இல்லை. கிராமங்களில் நான் பார்த்துருக்குறேன், வீட்டுக்காரன் போய் கழுத்துமேட்டில் படுத்துருவான், வயலில் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கும், ரெண்டு மணிக்கு நைட்டு திருத்தனமாக வருவான், வந்து கதவை திருடம் தட்டுற மாரி தட்டுவான், அப்புறம் ஏதாவது சத்தம் கேட்டால் உடனே அப்பா அம்மா அரை முடிச்சுட்டான் அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா வந்து மாடு அவுத்திச்சு கட்டிட்டு போகலான்னு வந்தேன்மா, போய் அப்படி பம்பி பம்பி மூணு மணிக்குள்ளே எப்படியா ஒய்ஃப் கூட அப்படி படுத்து எழுந்திருப்பேன். வாழ்க்கையில மிக அடிப்படை இதை வச்சுதான் சந்ததி உருவாக்கணும், இதுதான் வாழ்க்கையில நூறு வருஷம் ஒரு கணவன் மனைவி ஒன்னா வாழணும் இல்லையா, அந்த மூஞ்ச நம்ம பார்க்கணும் இந்த மூஞ்ச அது பார்க்கணும், அப்படி எது அவசியமோ அதை பார்த்து ஏன் இப்படி ஒளியறானுங்க எல்லாம், அதை உடைச்சு விடணும்னு ஆசைப்பட்டேன். அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு சைக்காலஜி டாக்டர், அவர் சொல்றாரு இது வந்து தப்புல வந்து வேணாம், தண்ணி அடிக்கிறத வந்து என்கரேஜ் பண்ண வேணாம் படத்துல இல்லையா, அது குடி இது வேண்டாம், செக்ஸ்ன்றது அதுக்குதான் மனுஷனே வாழறான், அதுக்குதான் நல்ல ஸ்டைலா சட்டை போடுறான், அதுக்குதான் அந்த பொண்ணு ஸ்டைலா சட்டை போடுறது, டெய்லி டிரெஸ் பண்ணிக்கிறோம், டெய்லி கண்ணாடி எல்லாம் பாத்துக்கிறது எதுக்கு, சன்னியாசம் போறதுக்கா, அட்ராக்ட் பண்றதுக்கு, இது வந்து போய் ஏன்னா ஒளிஞ்சி கிழிஞ்சி போய் பயந்து பண்ண, அது கூட ஒளிஞ்சி என்ன பண்ணலன்னா ஒருத்தர் சம்பந்தமில்லாத ஒரு பொண்ணு டாவ் அடிக்கிறதுக்கு நான் ஒளிஞ்சி எகிரி பிச்சு பண்ண போறேன், சொந்த பொண்ணாட்டிக்கு இப்படி நல்ல பண்ணா, அதுதான் அவர் சொன்னார் என்கிட்ட அடிமா சொன்னாரு, இது அறியாமை நாட்டில் ரொம்ப இருக்கியா இது விடக்கூடாதியா அப்படின்னு. நான் கூட என்னன்னா இதெல்லாம் சொன்னா கமர்ஷியலா நல்லா இருக்குன்னு வைக்கிறாருன்னு நினைச்சேன் முதல்ல, வெளியில குறுத்தமா நினைக்கிறேன் அப்படிதான் வெளியில வெளியே வியாபாரத்துக்காக இப்படி வைக்கிறார் பொழுது அப்படின்னு முருகாருன்னு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. உள்ள போய் அவர் கூட உட்காந்தவருதான் தெரியுது, மனோதத்துவம் பெண்களுடைய மனோதத்துவம் தெரிஞ்சவர், ஆண்களுடைய மனோதத்துவம் தெரிஞ்சவர், வயசாக அவருக்கு நல்லா தெரியுது. ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரும்போதே குழந்தைங்க படிக்கும் போதே ஆண் குழந்தை தனியா பெண் குழந்தை தனியாக அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போகுது இல்லையா, அது வந்து ரொம்ப அது அது இயற்கையாகவே வருது. அது அப்புறம் பருவம் வந்துட்டு பிறகு அது ரொம்ப பிரபலமாக ஆயிடுது, சாகிற வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குள்ள உறவு சூப்பராக இருக்கு, சாகர கிழவனு கூட ஒரு பொம்பளை வந்து கை வச்சுட்டான் அப்படி செலுத்துறான், அப்போ இது வந்து ஒரு தெய்வீகமானதுன்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்ணாருன்னா படத்தில் அது அழகா ஏதாவது ஒரு வைக்கல, அவர் நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருப்போம் அந்த சீன்ல ஏதோ ஒரு வகையில் வச்சு சீன் வித்தியாசமா சொல்லி உள்ள கொண்டு வந்துருவார், அவர் சொல்லுவார் இதெல்லாம் நல்லா ரசிப்பாங்கயா நீ பாரியோ, இந்த இந்த முருங்கா வந்து சொல்லிச்சுக்கிட்டு நாலு பேர் வெளியில் போயிடுவான்னு நான் நாலு ஆயிட்டே சொல்லிட்டு இருந்தான், இதுக்கே பத்து பேர் திருப்பி திருப்பி பார்க்குறாங்களே இல்லை, எல்லா மனசுக்குள்ள இருக்குது அது சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்ட நாசுக்கா அப்படி பண்ணுறான், அதனால இதுதான் சக்சஸ் ஃபார்முலாங்க. அப்புறம் உண்மையை எனக்கு அது பிடிச்சது, ஏன்னா நான் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு என் படங்கள்ல அதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி திறந்தா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இவருக்கு உண்மையை அவங்கள ராயல்டி கொடுக்கணும், ஒட்டுமொத்த டிவி அப்புறம் கவர்மெண்ட்டே சொல்லுது செக்ஸ் எஜுகேஷன் வந்து காலேஜில் வைக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்டர் சினிமான்றதுலாம் நான் இவர்கிட்ட இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கலாம், மாஸ் தான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்.
அதை விட தத்துவம் ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு எது அவசியமோ அதை போய் திருத்தனமா பண்ணாதீங்க, அதை அழகா பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு நல்லா செலவழிக்கலாம், ஏன்னா அது அவசியம். அந்த மாதிரி இந்த செக்ஸ் சென்டர்ல அது ஒரு தெய்வீகமானது, அதை எப்படி அசால்ட்டு பண்ணாதீங்கன்றதா அவருடைய உணர்வு. ஆக அப்படிப்பட்ட ஒருத்தருட வேலை செஞ்சதுக்காகவும் இந்த மாதிரி புதுசா வேற நம்மள ஃபாலோ பண்ண வேண்டிய ஆளுங்க நிறைய இருக்காங்க. புதுசா வந்தவங்க எல்லாம் வந்திருந்தேன்னா இப்படி ஏதாவது மாசான ஒரு விஷயங்களை பட்ஜெட்ல எல்லாம் பண்ணி பெரியால வர்றதுக்கு எவ்வளவோ ரூட் இருக்கு. அது ஒழிக்கணும், ஒழிப்பு மட்டும்தான் அது இது கை கொடுக்கும். சின்ன படங்கள் வந்து கண்டிப்பா வந்து நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் மற்றவங்களா இருக்கீங்க, ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஒரு அதிகமாவே பண்ணலாம். சின்ன படங்களுக்குன்னு கொஞ்சம் பொருளே கொடுக்கலாம். எல்லாம் மாடியா வந்து விஜய் வச்சுக்கலாம், டிவி காரங்க எல்லாருமே பொருள் கொடுக்கலாம். சின்ன படங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கணும். சின்ன குழந்தைய அழைச்சி போகும்போது எல்லா குழந்தையும் நடந்து போகுது, ஒன்னு ஓடி போகுது, ஒன்னு ஓட்டி என் இடுப்பு தூக்கி வச்சுட்டு போறாங்க. அதுவும் குழந்தை இறக்கி விட்டு போக வேண்டியதானே, அது இறக்கி விட்டா அது ஓடாது, கீழே விழுந்து ஏதாவது ஆயிடும். சின்ன குழந்தை என்பது இடுப்பு தூக்கி வைக்கிற குழந்தை மாதிரி, அது சின்ன படத்தை இடுப்புல தூக்கி வச்சு குழந்தை மாதிரி. ஏன் வந்து பாதம் சாரியெல்லாம் போடுறாங்களே, லாரிக்கு ஒரு ரூட்டு போடுறான், பஸ்ஸுக்கு ஒரு ரூட்டு போறான், சைக்கிளுக்கு ஒரு ரூட்டு, நடந்து போறவோட ஏன் பிளாட்ஃபார்ம்ல விடுறான், அவன் எல்லா மூலையும் போனானா ஓய் கீழே அடிபட்டுருவாங்க. அந்த மாதிரி சின்ன படங்கள் பாதுகாப்போடு பயணமாகி வெளியில வந்தா அதுல இருந்து எத்தனை பாக்யராஜ் சார், எத்தனை ரஜினி சார், எத்தனை கமல் சார், எவ்வளவு பெரிய டைரக்டர்லாம் உள்ள வரலாம். 16 வயதுல சின்ன படம் பாக்யராஜா கொண்டு வந்தது, பாலச்சந்திர சார் கொண்டு வந்தது மிக சின்ன படம், நாகேஷ கொண்டு வந்தது சும்மா ஒரு ஃபேமிலி டிராமா, அதெல்லாம் ஒரு பெரிய ஆள் ஆகிச்சு. ரஜினி சார் கொண்டு வந்தது எந்த படம், கமல் சார் ஃபேமஸ் ஆன 16 வயதுல எவ்வளவு சும்மா ட்ரெயினே இல்லாம இதுவும் இல்லாத கண்ணன் சாரா இருக்காங்களே அவங்களாம் தெரியும். அந்த அவங்களாம் அங்க பாக்யராஜ் சாருடைய எக்கனாமிக்கிலேயே வந்து பெரிய படங்களை சக்சஸ் பண்ணவங்க, கஞ்சிதனத்தை கூட சொல்லலாம் இல்லையா, எக்கனாமிக்கிலேயே பெரிய படங்கள் சாதனைகள் பண்ணவங்க அவங்களா இருக்காங்க. அதனால இந்த சின்ன படங்கள் தான் பெரிய ஆளுங்களை வர வச்சிருக்கு. ஆலமரம் அரச மரம் பெருசுதான், நெல் கொடுக்கும், அதை வச்சு சாப்பிட முடியாது. நெல் வந்து ஜான் தான், ஆனா அந்த ஜான் நெல் இருக்குல்ல அந்த விளைச்சல் தான் எல்லாரையும் வாழ வைக்கும். சிறிய படங்கள் வாழ்ந்தால் சினிமா வாழும் என்று கூறி தம்பிக்கு நன்றி.